ஹாய், ஹலோ, வணக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபலிபுரம் சிற்பங்கள் தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சிற்பங்கள் பற்றி பார்த்தோம். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. இந்த வீடியோவில் மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற கைவினை பொருட்கள் கடைகள் தான் பார்க்க போகிறோம். நிறைய கடவுள் சிற்பங்கள், புத்தர், சாய்பாபா, என்ன கடவுள் சிற்பம் வேணுமோ அத்தனை சிற்பமும் இங்கே கொட்டி கிடக்குதுங்க. அதுவும் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸோட ரொம்ப மிக மிக நுணுக்கமாகவும் அழகாகவும் செய்து காட்டியிருக்காங்க, செய்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எதனா ஒரு ஸ்டாச்சூஸ் வாங்கிட்டு போங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சிற்பங்கள் மட்டும் இல்லைங்க, மிருகங்கள், சின்ன சின்ன வேலைப்பாடம் இந்த பொருட்கள் எல்லாமே இங்கே அப்படியே நேச்சுரலாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் போகவே மாட்டீங்க. வாஸ்து சம்பந்தமான பொருட்கள், பரிகார பொருட்கள் நிறைய, அந்த மாதிரி அவ்வளோ பொருட்கள் வந்து மிக மிக நுணுக்கமான முறையில் செஞ்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை வேலைப்பாடுகள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இருக்கு இல்லைங்களா, ஜாடி மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா, அகல் விளக்கை ஏற்றி அதுக்குள்ளே வச்சா வீடு ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்து பிரதிபலிக்குது. அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் தான் இந்த டூம் மாதிரி இருக்கு பாருங்க. அது எல்லாமே இருக்குல்லைங்களா, இந்த கிண்ண மாதிரி இருக்கிற பொருள் வந்து குங்குமச்சிமிழ், அதாவது கல்லால் செஞ்சுருக்காங்க பாருங்க. கல்லாலையும் இருக்குது, பீங்கான்லையும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற குங்குமச்சிமிழ் மாதிரியான ஒரு பொருள் இதை மாதிரி. இது வந்து ஒரே டிசைனாக இருக்குது, பின்னாடி நிறைய வேறு வேறு டிசைன்ஸ்லேயும் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸும், இதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் என்னுடைய எங்கர்சன் தான் எடுத்தாங்க. அவனுடைய கை வண்ணம் தான் இந்த கலை வண்ணம்.
இதிலேயே ஒரு சில வீடியோஸ் என்னுடைய எல்டர் சன் எடுத்தது. நான் பார்த்த சிலைகளிலே என்ன ரொம்ப கவர்ந்தது, புத்தர் சிலை. அந்த புத்தர் சிலையில் அந்த முகத்தில் இருக்கிற அமைதி வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அமைதி. அவ்வளோ தேஜஸும் அவ்வளோ அமைதியுமான புத்தர் சிலைகளை நேச்சுரலாக வடிவமைச்ச கைவினைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்தே ஆகணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கல்பாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். எங்கும் தமிழ் மனம் பரவட்டும்.